கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. இதில் நெல்லை நயினார் குளத்தில் மீன் பாசி குத்தகை விதிகளின்படி மீன்பிடிக்க அவசர கால அனுமதி கேட்டு கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் கொப்பரை சுப்பிரமணியன், மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் மற்றும் கட்சியினர் கலெக்டரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது, நயினார் குளம் மீன்பாசி குத்தகைக்கு கடந்த ஜனவரி மாதம் நடந்த பொது ஏலத்தில் 135,000 ஏலத்தொகை செலுத்தி ஏலம் எடுத்தோம். தற்போது விவசாய பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் நயினார் குளத்தில் உள்ள அமலை செடிகளை அகற்றி மீன்பிடிக்க ஏதுவாக வழிவகை செய்துள்ளோம். விவசாயத்திற்கு தற்போது போதிய தண்ணீர் இல்லாத நிலையில் கடும் வெயில் காரணமாக மீன்கள் செத்து மிதக்கின்றன. பொதுப்பணித்துறைக்கு நாங்கள் குத்தகை தொகை செலுத்தியதோடு கட்லா ₹40,000, ரோகு ₹40,000, புல்கெண்டை ₹20,000, மிருகால் ₹40,000 என மீன் குஞ்சுகள் வாங்கி குளத்தில் விட்டு வளர்த்தோம். இப்போது மீன் பிடிக்க தடை செய்வதால் கடும் மன உளைச்சலில் உள்ளோம். எனவே இதனை அவசரகால மனுவாக ஏற்று தொடர்ந்து அங்கு மீன் பிடிக்க அனுமதி தருமாறு கேட்கொள்கிறோம். இவ்வாறு அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு நீடித்து தரமுன்னு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவும் எடுக்கவில்லை. இதனால தக்க நடவடிக்கை தான். தமிழ்நாடு அரசு தான் மனம் கட்டியிருக்கேன். ரோட்டில் கட்டலை, ரசீதி என் கையில் இருக்கு. 190,000 கட்டியிருக்கேன். 10,00,000 குஞ்சு விட்டுருக்கேன். 1,50,000 அமலில் இருக்கேன். நைட்டு மகளும் காத்திருக்கேன். கள்ள மீன் பிடிக்க விடாம என் மனவேதனை எவ்வளோ இருக்கு நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த மீன் பிடிச்சதுனால இவங்களுக்கு என்ன லாஸு? எனக்கு லாஸா, கவர்மெண்ட்டுக்கு லாஸா? அப்போ கவர்மெண்ட்டே ஏழை விட்டுட்டு கவர்மெண்ட்டே பிடிக்க விடான்னு சொல்லுமா? எழுத அப்போ நீ ரிட்டனாக எழுதி கொடுங்க, அது தர முடியாது. நீ ரிட்டனாக எழுதி கொடு, நான் பிடிக்கலங்க. ஏன்டா நீ 10,00,000 ₹5,00,000 கொடு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு லாஸ் 15,00,000 ரூபா. நான் கோர்ட்ல போடுறேன். பிடிக்காதுன்னா அதிகாரி மாத்தணும். கலெக்டர் நல்ல முடிவா எடுத்து மீன் பிடிக்க அனுமதி தரணும். பேரு கொப்பர சுப்பிரமணியன். இந்த பெரிய இது கொண்டு போகிறதுக்கு பத்திரிகையாளர்கள் உங்களை அவ்வளோ இருக்கும் நன்றி சொல்லுங்கள். நான் என் நாள் நினைவு நீங்கள் தான் உதவி கொடுத்து கேட்டு பண்ணிருக்கேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.